நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 60 வயதுடைய மூர்த்தி என்ற வளர்ப்பு யானைக்கு கடந்த ஆண்டு மே மாதம் ஓய்வு வழங்கப்பட்டது. ஓராண்டாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூர்த்திக்கு கால்நடை டாக்டர் ராஜேஷ் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். நேற்று உடல்நிலை மிகவும் மோசமாகி படுத்துவிட்டது. மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இறந்தது. இச்சம்பவம் யானையின் பாகன் கிருமாரன் குடும்பத்தினர் மற்றும் வனத்துறையினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இன்று தெப்பக்காடு யானைகள் முகாமில் உயிரிழந்த யானைக்கு முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் வித்யா, வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் யானையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த யானைக்கு மறைந்த வனத்துறை கால்நடை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியின் ஞாபகமாக மூர்த்தி என்ற பெயர் சூட்டியது குறிப்பிடத்தக்கது. யானைக்கு அதனை பாதுகாத்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பெயருக்கு பின்னால் மூர்த்தி என்று பெயரிடப்பட்டு இத்தனை வருடங்களாக நம் முகாமில் பல்வேறு பணிகளை பார்த்து கொண்டிருந்த மூர்த்தி யானை கடந்த ஆண்டு 58 வயது நிறைவடைந்ததன் காரணமாக முகாம் பணிகளிலிருந்து ரிட்டையர் செய்யப்பட்டது. பின்பு அதனுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளால் ஒரு வருடமாக தவித்து வந்த நிலையில் நேற்று காலை அதன் உயிர் பிரிந்தது. இன்று அதற்கு அனைத்து வன ஊழியர்கள் மற்றும் ஆவத் காவடிகள் முன்னிலையில் சிறந்த முறையில் ஒரு நிறைவு பிரியாவிடை கொடுக்கப்பட்டு இன்று அதனுடைய நல்லடக்கம் செய்யப்படும். 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு சங்கடம் தான் இருக்குன்னு என்ன செய்ய முடியும். நான் வந்துட்டு அதில் 13 வருஷத்துக்கு அதுக்கு இல்லாத பழக்கல்ல பழச்சிட்டேன். ஃபஸ்ட்டாக ட்ரைனிங் இல்லாமல் இருந்தது எல்லாம் கொடுத்து அது யானை மாதிரி உண்டாச்சு. எத்தனை நாளைக்கு என் குழந்தை மாதிரி எடுத்து நடந்தேன். இன்றைக்கி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. எவ்வளோ நாளாக விட முடியாமல் ஒரு வருஷம் ஆச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் உள்நோயினால் வெளியே நம்மளுக்கு தெரியுது. வெளியே புண்ணு ஆத்திரலான்னா ஆத்தி வரும்போது இன்னொரு சைடு புண்ணாக்கி வருது. ஏன்னா உள்ளடி தான். அதனால் நம்ம எதுவும் செய்ய முடியாது. தூக்கமெல்லாம் முடிச்சு நிறைய இதாக பார்த்தீங்களா? ஏன்னா 1.5 மாதம் தூங்குது.